Welcome to Colorful Samay. இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல கிராப் லாலிபப் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 500 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இது தண்ணி விட்டு காய்ச்ச பால் தான், அதாவது 2 கப் பால். 2 கப் பால்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது 1/4 ஒரு பாகம். அதே 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. கேஸ் ஆன் பண்ண முன்னாடி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். டைட்டாக ஆன பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மோல்டுலையோ இல்லை பிளேட்லையோ எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இதை டீமோல் பண்ணிடலாம். இதை நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். இது வந்து அடித்த முட்டை, இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை குறகுறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் கிராம்ஸ், ரஸ்க் தூள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கார்ன்ஃப்ளார் மாவு. நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளார் மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக முட்டையில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணது, இது வந்து பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணது. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். ஒரு சைட் குக் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சாச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரேன். இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.